ஓகே, இப்போவாது ஞாபகம் வச்சுங்க, அப்படிப்பட்ட துடுக்குத்தனமான பெண்ணா நான் தான் உருவாக்குனேன். என்கிட்ட இருக்கிற அத்தனை குணமும் என் பிள்ளைகிட்ட இருக்கு. அவனை யாரும் உருவாக்கணுங்கிற அவசியமே இல்ல. இங்கதான் சின்னமா நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு எதிராக உங்க பிள்ளைய உருவாக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராவ்? உங்க அப்பாவை தாத்தா தாத்தான்னு 10 தடவை கூப்பிட்டவன் உங்களை ஒரு தடவையாவது அம்மான்னு கூப்பிட்டானா? ஆமா, ஏன் கூப்பிடல? கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிச்சு வச்சிருக்காங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க சின்னம்மா? மழை எந்த மண்ணுல விழுகுதோ அந்த மண்ணோட நிறமும் குணமும் தான் அந்த மழை தண்ணிக்கு இருக்கும். அதே மாதிரிதான் புள்ளையும். யாருகிட்ட இருக்காங்களோ அவங்க பேச்சதான கேக்கும். எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு என்ன பண்ணது மிஸ்டர் ராவ்? என் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு முக்கியமான விசேஷத்தில் என் பிள்ளை கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் என் பிள்ளையும் என்னோடு தங்குவதற்கு அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை எழுதி கையெழுத்த போட்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்த 5 மணி நேரத்துல உங்க புள்ள உங்ககிட்ட. ஆமா, ஆனா இது கோர்ட் அனுமதிக்குமா? ஆயுள் தண்டனை கைதிக்கே லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற கோர்ட் பெத்த புள்ளைய ஏன் உங்ககிட்ட அனுப்ப மாட்டாங்க? என்னங்க பிரகாஷ், நம்ம தத்து எடுத்திருந்தோம்னா பணத்தை வாங்கிட்டு விஜயசேகர் விலை பேசிட்டாருன்னு இப்படி அபாண்டமா பழி சுமத்திட்டாரு ராஜமாணிக்கம். பிரகாஷ தத்து எடுக்கிறதுக்காக அவசரப்பட்டு நாம பணத்தை கொடுத்திருந்தோம்னா நிலைமை எங்க போய் முடிஞ்சிருக்குமோ? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வெளி உலகத்துக்கு ஒரு பிரச்சனையை காட்டணும்னு நினைச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டிருப்பாங்க போல இருக்கு. உண்மைதாங்க, அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுனால விஜயசேகருக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு இருக்கும்னு நினைக்கும் போது கோபம் வருதுங்க. அப்படிப்பட்ட எதுவும் நடக்காம தான் நான் பாத்துக்கிறேங்கல்ல. என்ன இருந்தாலும் நான் அப்படி நினைச்ச தப்பு தானே? தப்பே இல்ல காயத்ரி. விஜயசேகர் சார் சொன்ன மாதிரி பெத்த தாயே தான் குழந்தைய கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா நீ அந்த குழந்தைய சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணிருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்க மாட்டாங்க. எப்படி நினைப்பாங்க எல்லாரும்? பிரகாஷ் என் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசத்தை கூட நான் காசு கொடுத்து பாசத்தை விலைக்கு வாங்கிட்டேன்னா எல்லாரும் நினைப்பாங்க. இத பாரு காயத்ரி, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தப்பு பண்ணா கூட அது தப்பா நடக்காது. ஆமா, அது சரி. நீ பிரகாஷ் கிட்ட என்ன சொல்லி கொடுத்த? ராஜமாணிக்கத்தை கோர்ட்ல போட்டு கிழிகிழின்னு கிழிச்சிட்டான். சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் ஒன்னும் வரப்போறதில்ல. ஒருத்த எதை எதிர்பார்த்து ஏங்குறானோ அப்பவே அவன் மனசுக்குள்ள அதை பத்தின கேள்விகள் பிறக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, பிரகாஷ் ரொம்ப சென்சிட்டிவான குழந்தை. அதுதான் அவனை என்ன அம்மான்னு கூப்பிட வச்சது, ராஜமாணிக்கத்தை இத்தனை கேள்விகளும் கேட்க வச்சது. காயத்ரி, அவன் அனாதைங்கிற எண்ணத்தை அவன் மனசுல இருந்து போக்கணுங்கிறதுக்காக தானே நீ அவன மகனாய்க்க நினைச்ச. ஆனா இன்னைக்கு அவன் அனாதை இல்ல, அவன் அம்மான்னு கூப்பிடறதுக்கு அங்க ஒரு தாய் இருக்கா. புரியுதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என் வாழ்க்கையில நிழல்னு நினைச்ச ஒண்ணு நிஜமாகி அதுவே மறுபடியும் நிழல் ஆயிடுச்சு. அவன் உன்னை நிழலா தொடருவாங்கிற நம்பிக்கை இன்னும் உனக்கு இருக்க காயத்ரி? ஆனா அவன் என் மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கே அது இன்னும் அப்படியேதான் இருக்கு. என்னை விட்டு யாராலையும் அவனை பிரிக்கவே முடியாது. காயத்ரி, அவன் முத முதல்ல அம்மான்னு கூப்பிட்டதே என்னத்தான், நாளைக்கு அவங்க அம்மாவையே அம்மான்னு கூப்பிட போறதும் என்னாலதான். எனிவே காயத்ரி, உன் குட்டி ஜூனியர் கோர்ட்ல அடிச்ச லூட்டியை பார்த்துட்டு விஜயசேகர் சாரே அவனை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட கூட்டிட்டு போக முடியாது. நீங்க நினைக்கிறது தப்புங்க. அவன் பேசுறத பார்த்து நம்ம பையன் இவ்வளவு அறிவாளி பையனா இருக்கானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மேல இருக்கிற பிரியம் ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையாது. யூ ஆர் ரைட் காயத்ரி, உண்மையான அம்மா இருந்தா அப்படிதான். அப்ப ரேகா பிரகாஷுக்கேத்த தாய் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மாமா, மாமா, பத்திரிக்கை அடிங்க. அப்பதான் நான் குடுக்கற பட்டு வேட்டி கட்டிட்டு தாலிய கட்டலாம். கட்டியறு மாமா. ஏ முன்னாடி கூப்பிட்டுட்டா, ஏ முன்னாடி கூப்பிட்டுட்டா, ஏ முன்னாடி கூப்பிட்டுட்டா, ஏ முன்னாடி கூப்பிட்டுட்டா. ஏ அங்க பாருறா, சுந்தரம் கண்ணை மூடிட்டு துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, அவன் கண்ணுக்குட்டி மாதிரி கனவு கண்டுவான்னு நினைக்கிறேன். அதான் தெள்ளி தெள்ளி குதிக்கிறான். டேய் வாங்கடா கிட்ட போய் பாப்போம்.
வேணாண்டா, நாம கிட்ட போராட்டையும் கழுத மாதிரி கணா கண்டு நம்மளை எட்டி உதச்சு போடுவான். நீ ஓய் சித்திரை வந்தா பத்திரிக்கை வந்துடும், பார்த்த உடன் தான் எனக்கு நித்திரையும் வந்துடும். பத்திரிக்கை அடிக்க போறேன், நான் 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 பத்திரிக்கை அடிக்க போறேன். என்னடா சுந்தரம் கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்க, எதுக்குடா? விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எதுக்குடா? என்னைய கல்யாண பள்ளிக்கு போடுற பொண்ணு இங்க கதவுல வந்து கட்டி கட்டி முடிக்கிட்டு. டேய், இவன் மென்டல் ஆயிட்டான்டா, இவன் பேச்ச நம்ப கூடாது. சத்தியமாடா, என்னைய கட்டி கட்டி பிடிக்கிறாரா? நம்ப மாட்டோம். அவ எங்க கனவெல்லாம் வந்து எங்களை கட்டி கட்டி பிடிச்சாதான் நம்புவோம். ஆமா சரி, அவளை உங்க கனவுலையும் வந்து உங்களை எல்லாம் கட்டி கட்டி பிடிக்க சொல்றேன். இப்ப வாங்க பத்திரிக்கை அடிக்க போவோம். பிரகாஷ், யார்டா நீ மட்டும் தனியா உட்காந்து இருக்க? வாடா, நம்ம சுந்தர கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போவோம். அப்பதான் அவ பொண்டாட்டி நம்ம கனவுல வந்து கட்டி கட்டி பிடிப்பான். வரல, அவன் நம்ம கூட எல்லாம் வரமாட்டான்டா, அவங்க அம்மா கூட தான் போவான். வாங்கடா நம்ம போவோம். பிரகாஷ், பிரகாஷ், யாரா உம்மூர் உட்கார்ந்து இருக்க? யாரா என் கூட பேச மாட்டியா? என்ன யார் யாராலாமா அம்மான்னு கூப்பிட சொல்றாங்க சுந்தரம், கூப்பிடலாமா? அப்படியா? ஐயா, நான் கட்டிக்க போறவன் என்னை வா 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 வான்னு கூப்பிடுறான். உன்னை கூட்டிட்டு போக போறவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க. என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிற விட்டு போட்டு ஏன் உம்மன் இருக்கிற? நான் தான் சொன்னல அவன் அம்மா கூட எல்லாம் வரமாட்டான்னு. வாங்கடா போலாம். ஆமா ஆமா, இவெல்லாம் பெரிய மனுஷன், பத்திரிக்கை அடிக்கலாம் வர வேண்டாம். நம்ம எல்லாம் பத்திரிக்கை வைக்க போக முடியல. அப்ப அப்ப கூட வா, வாங்கடா. பித்தம் தெளிஞ்ச பின்னே தெரியுதம்மா, நத்தைக்கு முத்து இல்லை, முத்துக்கரு சொந்தம் இல்லை, முத்தம் ஒண்ணு நீ கொடுக்க, சொத்து ஒண்ணு உனக்கு இல்லை. விதிதான் இங்கு வெல்லுமா, வெறும் கதைதான் ஒண்ணு சொல்லுமா, வைக்காத பாசம் வைக்காத, அது நிக்காதம்மா நிக்காது. அந்தரத்துல ஒரு சந்தன தேரு இப்போ ஆடுது பாரு, ஒரு பந்தயத்துல அது ஓடுது ஓடுது, அது மாறும் எப்போது? இல்ல சார், உங்க அப்ளிகேஷனை கோர்ட் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நடந்துட்டு இருக்க இந்த வழக்குல எந்த சூழ்நிலையிலயும் யாராலையும் எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா இந்த பெட்டிஷன்லனா தாய் மகன்கிற உறவை மட்டும் சித்தரிக்க போறதில்ல, அதுக்கு மேல முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட போறேன். எஸ், பிரகாஷ் ரேகாவுக்கு மகன் மட்டும் இல்ல, ஆண் வாரிசே இல்லாத உங்க குடும்பத்துக்கு அவந்த ஒரு உண்மையான வாரிசு. தட் இஸ் அ மெயின் பாயிண்ட். ஹி இஸ் மை ஃபாலோயர். கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் தான் தாத்தா உங்க வாரிசுன்னு என்கிட்டயே நிரூபிச்சவனாச்சே. அவன்தான் என் வாரிசு, எல்லாமே அவனுக்கு தான். கொள்ளி வைக்க உரிமை உள்ள உங்க வாரிச உங்க குடும்ப நிகழ்ச்சியில இருந்து தள்ளி வைக்க யாருக்குமே உரிமை கிடையாது. அதுக்கு இன்னும் அந்த சட்டத்திலே இடம் இல்ல. எஸ், யூ ஆர் கரெக்ட். ஆனா ஒண்ணு, இந்த கேஸ ஏன் உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா, நானும் கோழை இல்ல, என் பொண்ணும் கோழை இல்ல. நீ சொன்ன மாதிரி இது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால உணர்ச்சிகளை உள்ளடக்க வேண்டி வருங்கிறதுனாலையும் இல்ல. என்ன எப்படிப்பட்ட உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி அதை மற்றவங்களுக்கு ரசனையாக மாற்றி தரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு.
அப்படிப்பட்டனா பின்ன ஏன் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு பாக்குறியா? மேலகா, உறவுகள் மாறலாம், உணர்ச்சிகள் மாறலாம், ஆனா என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் மட்டும் மாறக்கூடாது, மாத்தவும் முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, கோர்ட்ல அந்த பையன் ஐயாவை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டான், ஆனா ரேகா அம்மாவை அம்மானே கூப்பிடல, ஆன்டின்னு தான் கூப்பிட்டான். அதை நினைச்சு சின்னம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இந்த வழக்குல நான் தொடர்ந்து ஆஜராக வேண்டி வந்தா அவன் ஒவ்வொரு தடவையும் என்னை தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவான், நான் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவேன். ஆனால் ஒரு தடவை கூட அவன் தன்னை அம்மான்னு கூப்பிடலையேன்னு என் மக துடிச்சு போயிடுவா. துடிக்க விடலாமா சார்? இந்த கேள்விக்கு நான் ஒரு அட்வொகேட்டா இருந்து பதில் சொல்ல விரும்பல. உங்களை நான் என் அப்பாவா நினைச்சு சொல்றேன். நான் இந்த கேஸ் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். I'll take care of you. இந்த வீட்டுக்கு பிரகாஷ கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ கணம். நீதிபதி அவர்களே, என்னுடைய சீனியர் லாயர் ராஜமாணிக்கத்தின் ஜூனியர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அந்த பெருமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போல் இதுவரை அவர் நடத்தி வந்த வழக்கை என்னிடம் ஒப்படைத்தார். அதற்கு தாங்களும் அனுமதி அளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உறுதியை முன்வைக்கிறேன். என் கட்சிக்காரர் குடும்பம் நல்லதொரு ஆன்மீக குடும்பம். குளம் விளங்க ஆண்டுதோறும் 3 நாட்கள் குலவிளக்கு பூஜை செய்வது அவர்கள் வழக்கம். இந்த குலவிளக்கு பூஜையில் அவர்களின் குல கொழுந்தான பிரகாஷ் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் ஆசை. இவ்வழக்கு இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பதாகவே வாதியின் குலவிளக்கு பிரகாஷ் என்று தாங்கள் கூறியது தவறு. மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர், பக்திக்கு பாசம் மட்டும்தான் தெரியும். அந்த பாசத்திற்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். வெறும் 3 நாட்கள் மட்டும் பிரகாஷின் கட்சிக்காரரின் இல்லத்தில் இருக்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு தாங்கள் தரும் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். That's all, Your Honor. எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா? No, Your Honor. Permission granted. Thank you, my lord. என்ன இப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கிறான்? என்னப்பா சாப்பிடுற கண்ணா? தா இத எடுத்துக்கோ. இது வேண்டாம். அப்ப இத எடுத்துக்கோ. வேண்டாம். தண்ணி வேண்டாம். இந்த டப்பா வேண்டாம். கிளுகிளுப்ப வேண்டாம். என்னமா இவன் இப்படி அடம்பிடிக்கிறான்? என்னன்னு கேளு. பிரகாஷ், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா. என்னென்ன இருக்கு? கேக் இருக்கு, தேங்காய் ஸ்வீட் இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாதாம் ஸ்வீட் இருக்கு, பாதுஷா இருக்கு, லட்டு இருக்கு, அது போக பால் பாயசம், இட்லி, வடை, போண்டா எல்லாமே கிச்சன்ல இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா, நான் தரேன். பிஸ்கெட் இருக்கா? பிஸ்கெட்டா? டெய்லி ஈவினிங்ல பிஸ்கெட் டீ தான் சாப்பிடுவேன். ஆமா, லண்டன் விட்டு புள்ள. யோ, வாய் மூடு. சரிங்க, புள்ளைய திட்டிட்டு. பிரகாஷ், இங்க இருக்கிற இவ்ளோ ஸ்வீட்ல ஏதாவது ஒண்ணாவது சாப்பிடுறா? கண்டிப்பா சாப்பிடணுமா? கண்டிப்பா சாப்பிடணும். அப்படின்னா நான் சொல்றத நீங்க கேக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. இது எல்லாம் கருணை இல்லத்துக்கு அனுப்பிச்சிருங்க. யோ ராவ், குழந்தை சொல்லிட்டான்ல, எல்லாத்தையும் பேக் பண்ணி கருணும் இல்லத்துக்கு அனுப்பிடு. ஒரே ஒரு கேக் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி அழுகிற? ஏன்பா, இப்போ அது சாப்பிடுறியா? ஒரு நிமிஷம் அங்கிள், கருணை இல்லத்துக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் டிஃபனுக்கு இதெல்லாம் வந்துடும் சொல்லிடுங்க. இல்லைனா இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆமா, நீயும் திங்க மாட்ட, என்னையும் திங்க விட மாட்ட. இப்போ அது சாப்பிடேன்பா. வாமா மேலக்கா, வா 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 வா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. அப்படியா பிரகாஷ், ஆன்ட்டிக்கு குட் ஈவினிங் சொல்லு. குட் ஈவினிங் ஆன்ட்டி. குட் ஈவினிங் மேலக்கா. என் பேரனோட டேலண்ட் பத்தியா சொன்னதானே தெரியும். இங்க இருக்கிற எல்லாத்தையும் கருணை இல்லத்துக்கு அனுப்பலாம் தான் என்ன சாப்பிடுவானா? ஆஹா, கை கொடு கை கொடு. என்ன, அம்மாவும் பிள்ளையும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அம்மா மாதிரியே என் பிள்ளையும். இல்ல, பப்பாட குணம் அப்படியே இருக்குனே எல்லாருமே சொல்லுவாங்க.
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஹாய், இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. யாரு மம்மி வாங்கி கொடுத்ததா? எனக்கு மம்மியே இல்ல ஆண்டி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இத பாரு, அவங்கதான் உன்னோட மம்மி, உன்னை பெத்த அம்மா அவங்கதான். ஆண்டி நீங்க நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்ல பிரகாஷ், உண்மையதான் சொல்றேன். இவங்கதான் உன்னோட மம்மி. ஷோ ஷியோர். இவங்க தான் என்ன ரயில்வே ட்ராக்ல போட்டாங்களா? இல்ல பிரகாஷ், இவங்க உன்ன ரயில்வே ட்ராக்ல போடல. அப்ப இவங்க என் மம்மி இல்ல, என் ஆன்டி மட்டும் தான். என்ன யார் ரயில்வே ட்ராக்ல போட்டாங்களோ அவங்க தான் என் மம்மி. இல்ல பிரகாஷ், இவங்க தான் உன்னோட மம்மி. வேணுகா ஸ்வீட் ஷாப். சுந்தரம் டிஃபன் எடுத்துட்டு வா. சார் ரேகா என்ன சொல்லுங்க. வாமா வந்து உட்கார் சார். ரேகா சார், சேம்பர்ல இருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஆஹா, இத வர. ராவங்க, நீங்க என்ன கர்ணாயிலத்துக்கு ஸ்வீட் கொண்டு போலையா? இத கொண்டு போறப்பா. மூணு மணி நேரம் சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமா போச்சு. இன்னும் மூணு நாளைக்கு என்ன பண்ண போறோம் மிஸ்டர் ராவ்? ஒண்ணு கொண்டு போறமா. ஆண்டி ஆண்டி, நான் கர்ணாயிலத்துக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரகாஷ் ரொம்ப வெளிப்படையா இருக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா அவனோட பழகணும். என்ன, அவன் மனச மாத்தலான்னு இங்க கூட்டிட்டு வந்தா அவன் இங்க இருக்கிறவங்க மனச மாத்திடுவான் போல இருக்கு. நடந்ததையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அவனோட கோலம் அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பழக ஆரம்பிச்சுட்டு அவனை மாத்திடல. என்ன சும்மா அழாத பார்த்தா.